நண்பர்களின் வீடியோவை முழுமையாக பாருங்க, தொடர்ந்து பாருங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு சொல்லியிருக்கேன். நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நான் எல்லா வீடியோக்களை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்க, கடைசி வரை பாருங்க. மோகன் சி லாசரஸ் பற்றியும் அவருடைய ஸ்தாபனத்தை பற்றியும் அவருடைய டிவோட்டிஸ் பற்றியும் டிவோட்டியும் அவருடைய டிவோட்டிஸ் பற்றியும் டிவோட்டிஸ்களின் குடும்பத்தினரை பற்றியும் இழிவாகவும் அறுவருக்கு தகவல் வகையிலையும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிட்டு வந்தார். ஒரு சின்ன கேள்வி, அது என்ன மோகன் சி லாசரஸோட டிவோட்டிஸ் என்ன, இது கிறிஸ்டியானிட்டிக்கும் இந்த ஒரு நடைமுறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மோகன் சி லாசரஸோடைய டிவோட்டிஸ் அப்புறம் அந்த டிவோட்டிஸோடைய ஃபேமிலி அவங்கள பற்றி தப்பாக பேசினாரு அப்படின்னு சொல்கிறீங்க. பைபிளுக்கும் இந்த நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லை. 2024 ஜனவரி செகண்ட் வீக்கில் ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 தாமஸ் ஜே அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. 4 மாதம்னாலே அவர் மேலே அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் வந்தது, ஆஜராக சொல்லி ஒரு லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 2 வாரம் வந்து அவரை கைது பண்ணி சிறையில் அடைத்திருக்காங்க. அப்போது அந்த புகார் கொடுத்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, மோகன் சி லாசரஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய பிரசங்களை மணிக்கணக்கில் அவருடைய மெசேஜை மணிக்கணக்கில் கேட்குறவங்களையும் அவர் அசிங்கப்பா பேசுகிறாரு அப்படின்னு அந்த நபர் புகார் அளிச்சிருக்கார். இப்போது அவர் இப்போது மோகன் சி லாசரஸுக்கு காணிக்கைகளாக போய் விழுது, ஆஃபரிங் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டுது. என்ன கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டாத ஹாஸ்பிட்டலையோ ஸ்கூலையோ அவர் கட்டலை. அந்த பைசாவில் அவருடைய குடும்பத்தாரை சாப்பிட்றாரு, எல்லா செலவும் இந்த பைசாவில் தான் பார்க்குறாங்க. வேறு வருமானம் இல்லை அவருக்கு, ஒரு கம்பெனியோ ஒரு பூர்வீக சொத்தோ விவசாயமோ இல்லாத மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு இந்த காணிக்கை காசு மட்டும்தான் வருமானம். லட்சங்களும் கோடிகளுமாக குவித்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு வருமானத்தில் தான் அவருடைய குடும்பமோ உறவுகளோ அவருடைய அங்கே ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டுருக்கார். அப்போ இந்த சார்லாஜியை வந்து அங்கே அவருடைய குடும்பத்தாரையோ அங்கே உறவுகளையோ அது வேலை செய்கிறவங்களையோ அவர் அவதூறு பேசுகிறாரு. அவர் ஒன்றும் அவதூறு பேசலை, அவர் சொல்கிற பைபிளிலிருந்து கொடுக்குற விளக்கத்தை தான் தவறுனு சொல்கிறாரு இப்போ சார்லஸ் ஜே அவர்கள். தனிப்பட்ட அவர் அவருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு மோகன் சி லாசரஸோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு மோகன் சார்லஸ் ஜே வந்து யோசிக்கல, அந்த இடத்துல அவர் பேசலை. பைபிள் வந்து இப்போ சார்லஸ் ஜேவும் கிறிஸ்டியன், மோகன் சி லாசரஸும் கிறிஸ்தன்றாரு. அவர் ஆதிகாலத்தில் எந்த மதம் தெரியாது, ஆனால் இப்போ அவர் கிறிஸ்தவன், பைபிள் நான் தான் உண்மையல்ல கிறிஸ்தவன் சொல்லிட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறாரு. யூடியூப்ல பல சேனல்ல அவர் வராரு. இங்கே சார்லஸ் ஜேவும் கிறிஸ்தவர், இப்போதைக்கு மோகன் சி லாசரஸும் கிறிஸ்தவர். மோகன் சி லாசரஸும் பைபிள் வச்சுக்கிறாரு, சார்லஸ் ஜேவும் பைபிள் வச்சுக்கிறாரு. இவங்களுக்குள்ள இந்த இவரு இவருக்கு பிரசங்கிக்கப்பட்ட புரிந்த சார்லஸ் ஜேவுக்கு புரிந்த விதம் ஒன்று, மோகன் சி லாசரஸுக்கு புரிந்த விதம், பைபிள் புரிந்த விதம், வேதம் புரிந்து கொண்ட விதம் வேறு விதம். இந்த ஒரே பைபிளில் 2 விளக்கங்களை கம்பேர் பண்ணி இவர் பேசுகிறாரு சார்லஸ் ஜே அவர்கள். இதில் ஒரு குற்றமும் கிடையாது. வேற்று மதத்தினர் பேசுகிறா தான் குற்றம், குற்றம்னு எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த மதம் 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 ரிலிஜன் ரிலிஜன்றாங்களே, இந்த ரிலிஜன் மக்களுக்கு என்ன சொல்லிச்சு? ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்ன சொல்லிச்சு? வளமான வாழ்க்கைக்கு என்ன சொல்லிச்சு? என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு? இந்த வேதம் வாழ்க்கை கோட்பாடு கொள்கை என்ன இந்த வேதத்திலிருந்து? அதை சொல்லலை. என்ன அதை தான் இங்கே நம்ம ஆராய்ச்சி அறியணும். இப்போ மோகன் சி லாசரஸ் அவர்களோ சார்லஸ் ஜே, சார்லஸ் ஜே மோகன் சி லாசரஸ் அவர்களும் சார்லஸ் ஜேக்கு நிறைய புரியும், புரிஞ்சிருக்குது. அவருடைய அந்த இந்த வீடியோக்களில் 3.0 ஆக்டிங் கிறிஸ்டியன் 3.0 சில நேரத்தில் அவர் விளக்கம் கொடுப்பார். மோகன் சி லாசரத்துக்கு கொடுக்குறத விட இவர் அந்த வேதத்திலிருந்து உண்மையான விளக்கத்தை கொடுப்பார், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர விளக்கத்தை கொடுப்பார் சார்லஸ் ஜே அவர்கள். அதனால் சார்லஸ் ஜே வந்து மோகன் சி லாசரஸ் வந்து பேசிட்டாரு, அதான் தப்பு குற்றம், அது எப்படி பேசலாம்? ஏங்க நீங்களும் ஒரே மதத்தை பற்றி தான் பேசுறோம், நாங்களும் ஒரே மதத்தை பற்றி பேசுகிறோம். எங்களுக்கு எங்கள் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டின் இருக்குது, உங்கள் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டின் இருந்தால் இதுதோ இல்லையா தெரியல. நீங்களும் பைபிள் வச்சுக்க, நானும் பைபிள் வச்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிற விளக்கம் எங்களுக்கு ஒத்து வரல, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரல. இந்த சமுதாய பிரச்சனை எந்த உங்களுடைய விளக்கை தீர்த்து வச்சுது? எந்த பிரச்சனையை தீர்த்துது? வறுமையை தீர்த்துதா, வியாதியை தீர்த்துதா? மிஸ்டர் மோகன் சி லாசரஸ் அவர்களே, அவருடைய அபிமானிகளே,
அவருடைய பிரசங்கத்தை மணிக்கணக்கில் கேட்கிறவங்களே சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இருக்க எந்த பிரச்சனையாவது தீர்ந்துதா? வியாதி குறையறதுக்கு என்ன சரீர ஆரோக்கியத்துக்கு தேவையான செய்தி அந்த பைபிள் இந்த மகர்சியில் ஆசன்ஸ் கொடுத்தாரா? இது வந்து பகுத்தறிவு காலம், யூடியூப் காலம். அவருடைய கருத்தை இன்னொருத்தர் பொய் நிரூபிப்பார், அவருடைய கருத்தை இன்னொருத்தர் சரியில்லைன்னு சொல்லுவார். இதுக்கு எல்லா அனுமதியும் இருக்குது, இதை எல்லாரும் செய்யலாம். ஒரு தவறும் இல்லை, ஒரு தவறும் இல்லை. ஏன்னா இப்படி கருத்துக்களை நம்ம பரிமாறி அந்த கருத்துல இருந்து இந்த கருத்து, இந்த கருத்துல இருந்து அந்த கருத்து, இந்த பகுத்தறிவு, பகுத்தறிவுனா இப்போ ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலேயே பகுத்தறிவு வளர்ந்துகிட்டே இருக்குது, மாறிக்கினே இருக்குது. பகுத்தறிவு, பகுத்தறிவு சிந்தனைகள் மாறிக்கினே இருக்குது. இப்ப கலைஞர் ஒரு முறை யோசிப்பாரு, பெரியார் ஒரு முறை யோசிப்பாரு, ஒரு மாதிரி யோசிப்பாரு, அதை விட மேம்பட்டு கலைஞர் யோசிப்பாரு, அதோட அடுத்த ஜெனரேஷன் அதை விட அதிகமான பகுத்தறிவு விஷயங்களை கடைபிடிக்கும், செயல்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தும் வந்து வளர்ச்சி அடையுது. அதனால இன்னைக்கு அவர் மோகன்சீர் ஆசிரியர் சொல்றதெல்லாம் நம்ம சரியில் ஏத்துக்க முடியாது. பைபிள் ரகசிய மறைபொருள் என்ன சொல்லுது, அதன் அடிப்படையில் தான் பைபிள் விளக்கப்பட வேண்டிய. நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். அதுபோக அவர் பொதுவாக கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன் என்ற சேனலில் வச்சு கிறிஸ்டியானிட்டியை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் தான் அதிகமாக இழிவாக பேசி வருகிறார். இது தானே சொன்னேன், சார்லஸு ஒரு சேனலை ஆரம்பித்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி இழிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அங்கே தானே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா உண்மை கிறிஸ்தவம் இங்கே இருக்குண்ணே, இந்த வேதத்தில் இருக்குது. இந்த வேதத்தின் அடிப்படையில் உள்ள வசனங்களை அவர் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் கிறிஸ்டியானிட்டியை பற்றி தவறாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இவர் வந்து ரோஸ்டிங் கிறிஸ்டியன் தமிழ் ஜஸ்டின், ஜஸ்டின் வந்து குறுகிய காலத்தில் பிரபலமானவர், ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து நல்லா பேசுவாங்க. பைபிள்லேருந்து இது சொல்லுது அதை சொல்லுது. இவர் வந்து பைபிள் காலேஜ் படித்தவர், பைபிள் காலேஜ் படித்தவர்கள்லாம் பைபிள் புரியாது. பைபிள்ன்றது ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு ஒத்து வர விஷயம். அது ஒரு அனுபவத்தோடு, நம்ம அனுபவம் இருந்தால் தான் அது புரியும். நம்முடைய அனுபவங்களை அதோடு எடுத்துமே ஒப்பிடும் போது தான் பைபிள் வசனம் ரகசிய மறைபொருள் புரியும். இவர் என்ன சொல்றாரு, உண்மையான வேதம், உண்மையான விஷயம் பைபிள் இருக்குது. இந்த ரோசி கிறிஸ்டியன் ஜெஸ்ஸி எத்தனை உண்மை இந்த பைபிள் வந்து சொல்லிட்டாரு தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்லிட்டாரு தெரியல. இந்த மாதிரி ஒரு வெற்று கதைகளையோ வீணா போன வார்த்தைகளையோ மணிகணங்களையோ பேசிக்கினு அது காசாக்குற ஒழிய, காசாக்குறதுதான் ஒரு வேலை, வேற ஒண்ணுங்க நடக்கல. மக்களுடைய வியாதி வறும தீரத்துக்கு என்ன வழி? ஜஸ்டின் ரோஸ்டிங் கிறிஸ்டியன் சேனல் ஒண்ணு சொல்லல, இது சரியில்லை அது சரியில்லை, அது பழசு இது பசு, இது இது தேவையில்லை அது தேவையில்லைன்னு சொல்றாரு. எது தேவை அது தெரியாது இந்த ஜஸ்டினுக்கு. வேதத்துல ஏதாவது மறைஞ்சிருக்கா உண்மை, அந்த உண்மையான விஷயம் ஜஸ்டினுக்கு தெரியாது. பைபிள் காலேஜ் படிச்ச ஜஸ்டினுக்கு தெரியாது. இதனால இன்னைக்கு அவருடைய சேனலை யூடியூப்ல கேட்கிற நபர்களோட நிலைமை எப்படிதான் இருக்குது? அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற பிரச்சனைக்கு, இந்த இவருடைய சேனலை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லல இந்த ஜஸ்டின் ரோஸ்டிங் கிறிஸ்டியன். இந்த மாதிரி பைபிளை வச்சு ஒரு தேவையில்லாத விளக்கம் தான் போயிருக்குது. ஒரு பொழுதுபோக்கான விஷயம், ஒரு மேம்பாடான விஷயம், ஒரு ஆழமான அர்த்தம் அந்த பைபிள்ல யாரும் கண்டுபிடிக்கல. இன்னும் இந்த பைபிள் சீக்ரெட் சேனல்ல மொத்தமே இதுதான், வாழ்க்கையை மையமாக வச்சுதான் பைபிளை நான் விளக்கினிருக்கேன். உண்மையான வேதம் இங்க இருக்குது, உண்மையான விஷயம் பைபிள் இருக்குது. அந்த உண்மையான விஷயம் இந்த ஜஸ்டின் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. சபை முக்கியம் என்றாரு ஜஸ்டின், அடுத்துதான் சபை அது தெரியாது சொல்ல சொல்ற தீர்வு சொல்றதுக்கு. ஒரு மரணம்ன்றது அதுக்கப்புறம் மரணித்த பிறகு என்ன செய்து சொல்றது பைபிள், அது சொன்னது கிடையாது. ஒரு சபை வேணான்றது வேணான்றாரு, அந்த சபை வேணான்ட்டு நம்முடைய வேற சபை எது, அந்த சபையை எப்படி நம்ம ஆராதிக்கணும் அந்த விஷயத்தை இவரு சொல்றது கிடையாது. இப்ப சபைன்னா நம்முடைய சரீரம் தான் சபை. பைபிள் ஜஸ்டின் சொல்றாரு கட்டிட சபை வேணான்றது சரி, ஆனா இந்த வேற சபையை பத்தி அவர் சொல்லல. நான் சொல்றேன் கேளுங்க, சபைன்னா கட்டிட சபை இல்லை. பைபிள் அதை மென்ஷன் பண்ணவில்லை, பைபிள் அதை ஆதரிக்கவில்லை. கட்டிட சபையை பைபிள் ஆதரிக்கவில்லை. இவர் வந்து சபைன்னா கட்டிட சபை தான், அதனால அது வேணான்றது ரைட் தான். ஆனா இன்னொரு சபை வேற என்னன்னா சரீர தான் சபைன்னு அவர் இவர் சொல்றது கிடையாது. நம்முடைய சரீரம் ஆலயம்ன்றது இவர் சொல்றது கிடையாது. பைபிள் ரகசிய மறைபொருளும் நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய அங்கத்தையோ தான் ஆலயம் சபைன்னு சொல்லுது. இந்த சரீரத்தையும் அங்கத்தையும் சரியா பார்த்துக்கிட்டா தான் இங்க ஆரோக்கியம் கிடைக்கும். அது இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியன் டபிள் ஜஸ்டினுக்கு தெரியாது.
நண்பர்களே, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னும் நிறைய விஷயத்தில் நம்ம பேசுவோம், சிந்திப்போம், செயல்படுத்துவோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.